ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து மேஷ ராசியில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு, குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தொல்லை இருக்கும். ஏன்னா அவர் இருக்கும் இடத்த வந்து கிட்டத்தட்ட இருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ குரு பகவான் வந்து மேஷ ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்தால் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கலாம்? ஏன்னா ஒரு கிரகம் வந்து கிடைக்கிற அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். அது குரு பகவானாக இருந்தால் அவருக்கு உண்டான பொருளை தானம் கொடுக்க வேண்டும். அதை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்க முடியாது. அப்போ மேஷ ராசியில் வந்து குரு பகவான் தனிச்சு இருக்கும் அன்பர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க. இவங்களுக்கு வந்து மெட்டல் சார்ந்த பொருட்கள், அதாவது தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து அழகை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு நிலையாக தங்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு கைகளில் வந்து காயமாகிறது, இது போன்ற ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ மேஷத்தில் குரு பகவான் இருக்கும் அன்புகளுக்கு உங்களுக்கு குரு பகவானால் வரும் யோகங்கள் சிறப்பாக கிடைக்கிறதுக்கு எளிமையாக ஒரு ரெண்டு மூணு பரிகாரம் சொல்கிறேன். வீடியோ சின்ன வீடியோ தான் பெருசாக போடலை, சரிங்களா? நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். சரி, மேஷம் ராசியில் குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஷ ராசி மெட்டல் ராசி, அதே சமயத்தில் நெருப்பு ராசி, சரிங்களா? அப்போ இந்த ராசியின் தன்மையை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கங்களை வந்து உருக்குறாங்கல்ல அந்த இடங்களுக்கு போய் அங்கே அடிக்கடி போய் அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள். தங்கம் வேலை செய்கிறவங்களுக்கு போய் நாங்கள் எங்கெங்கே உதவி செய்கிறது, அவங்களே பெரிய லெவலில் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். தங்கம் கடை வச்சிருக்கவங்க பெரிய லெவலில் இருப்பாங்க, ஆனால் தங்கம் அந்த உருக்குற இடங்களில் தங்க வேலை செய்கிறாங்கள, நகை ஆபரணம் செய்கிறாங்கள, அவங்க வந்து பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கூலியாக செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கள். இது முதல் பரிகாரம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த குரு பகவான் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தைகள், சரிங்களா? அப்போ சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து தெய்வம் சம்பந்தப்பட்ட உருவ பொம்மைகள், மெட்டலில் தங்கமுலாம் பூசிய மெட்டல் சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அல்லது விநாயகர் பொம்மைகள், இப்படி பொம்மைகள் வரல, இது போன்ற பொம்மைகளை நீங்கள் மெட்டலாக வாங்கி கொடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால், குரு என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறதான் குரு. அப்போ நீங்கள் எந்த ஒரு கோவிலையும் வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த விக்கிரகங்களை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த விக்கிரகங்களுக்கு தேவையான மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருள் உங்கள்கிட்ட வந்து கையில் காசு இருக்குது, செழிப்பாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இறைவனுக்கு வந்து மெட்டல் சம்பந்தப்பட்ட பொருள் நீங்கள் தங்கத்திலே வாங்கி கொடுக்கலாம். அது அவரவர் வசதி வாய்ப்பை பொறுத்தது. சரி, எனக்கு ஜாதகத்தில் வந்து மேஷத்தெல்லாம் குரு இருக்கிறார், வேறு வழி என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து கெடுதல் தரும் அமைப்பில் எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் மாறி வர்றாரோ அந்தந்த காலகட்டங்களில் ஒரு கிராமையாவது, சரிங்களா, அல்லது அரை கிராமாவது தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் இறைவனுக்கு மூக்குத்தியாகவோ அல்லது மாங்கல்யமாகவோ நெத்தி பட்டையாகவோ நெத்தி பொட்டாகவோ நீங்கள் அந்த கோவிலில் உள்ள இறைவனுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது என்னாகன்னா, கண்டிப்பாக குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து அவர் என்ன நட்சத்திர சாதகம் இருந்தாலும் சரி அதை கணக்கெடுக்க வேண்டாம், உங்கள் ராசியில் மேஷ ராசியில் இருக்கிறார் அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் காலம் முழுவதும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுப்பார். குழந்தையால் யோகம், தனத்தால் யோகம், தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளால் யோகம், குரு என்று சொல்லக்கூடிய கௌரவ அந்தஸ்து, குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் அனைத்துமே உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். குரு இருக்கிற இடம் கிடைக்குமே தவிர பார்க்குற இடம் வளரும். அப்போ குரு மேஷத்தில் இருக்கும்போது அவர் சிம்ம ராசியும் பார்ப்பார். உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியும் பார்ப்பார், துலாம் ராசியும் பார்ப்பார். அப்போ குழந்தைகளால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், மனைவியால் தொல்லை இல்லாமல் இருக்கும், மனைவிக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும், தெய்வ வழிபாடுகள் அதிகரிக்கும், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற காசை வந்து கரைக்கிறதுக்குண்டான சூழல் உருவாகும். ஏன்னா ராசியில் உட்காரும்போது நீங்கள் கஷ்டப்படுவீங்க, மற்றவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், ஒரு நாள் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டீங்க. கையில் காசு இருக்கிறது தகுந்தால் போல் வந்து என்னென்ன பொருள் வாங்கி தானம் கொடுக்குறீங்களோ அந்த பொருளோட விலை நிர்ணயத்தை பொறுத்து அடிக்கடி செய்கிறதா இல்லை வருஷம் ஒரு தடவை செய்கிறதான்னு சொல்லி முடிவு பண்ணி மறக்காமல் காலம் முழுவதும் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. மேஷ ராசியில் குரு பகவான் இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு நாளும் குரு பகவானால், ஜென்ம ராசியில் இருக்கும் குரு பகவானால் ஒரு நாளும் தொல்லை இருக்காது. நன்றி, வணக்கம்.